இட்லி சாப்பிள் கே. டெல்லி ராஜபாதையில் குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகிற்கு பறைசாற்றும் நவீன தளவாடங்கள் ராஜபாதையில் அணிவகுப்பு. 21 அலங்கார ஊர்திகள், கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், விமானப்படையின் அசர வைக்கும் சாகசம் என களை கட்டிய குடியரசு தின விழா. நாட்டின் 73rd குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. பட்டொலி வீசி பறந்த தேசிய கொடிக்கு இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்தூவி மரியாதை. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழ்நாடு காவல்துறை மற்றும் முப்படைகள் சார்பில் அணிவகுப்பு மரியாதை. சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்களிப்பை எடுத்துக் கூறும் வகையில் வலம் வந்த அலங்கார ஊர்திகள். போட்டியாக இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்திற்காக தன் உயிரை மாய்த்துக் கொண்ட வாஞ்சிநாதன் வியாபாரம் செய்ய வந்தப்படுத்தும் நோக்கில் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் அனுஜ் குப்தா அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி, திருவற்றியூர் தனியரசு உள்ளிட்ட 8 பேருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம். சிறந்த காவல் நிலையங்களுக்கான கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பனிமலை சிகரங்களில் உள்ள இந்தோ திபெத் எல்லை காவல்படை முகாம்களில் குடியரசு தின விழா கொண்டாட்டம். -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தேசிய கொடியை ஏந்தியபடி வீரர்கள் உற்சாகம். தமிழகத்தில் முதற்கட்டமாக 10, 11, 12 வகுப்புகளுக்கு பிரிவில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை. பள்ளிகளை திறப்பதற்கு ஏதுவாக ஊரடங்கு விதிகள் தளர்வுகளும் கேட்கும் முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். விக்கிரவாண்டி அருகே உள்ள மேலும் 5 உணவகங்களில் அரசு பேருந்துகள் நிற்க தடை. தரமற்ற உணவு மற்றும் அதிக விலை தொடர்பான புகாரின் அடிப்படையில் போக்குவரத்து துறை உத்தரவு. அதிமுக குறித்து விமர்சித்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை இல்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். சென்னை ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சர்ச்சை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை சுட்டிக்காட்டி தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்காமல் சிலர் வாக்குவாதம். தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய பிரதேசத்தில் டைமருடன் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டதால் பதற்றம். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத்தை கொலை செய்யப்போவதாக கடிதமும் சிக்கியதால் விசாரணை தீவிரம். உக்ரைன் எல்லையில் போர் பயிற்சியை தொடங்கியது ரஷ்யா. போர் விமானங்களுடன் 6000 வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம்.